வணக்கம். கரோனா வைரஸ் படிப்படியாக எல்லா நாடும் எப்படி பரவி இதனால் எத்தனை பேர் எத்தனை ஆயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், செய்திகள்லையும் சோஷியல் மீடியாலையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போது நம்ம நாட்டுக்குள்ளே இந்த நோய் வந்திருக்கு. இதை கண்டிப்பாக நம்ம தடுத்து நிறுத்தணும். அந்த ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. இது நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் சோஷியல் டிஸ்டன்சிங், சோஷியலைசிங் அவாய்ட் பண்ணுங்கள். வீட்டிலே இருங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஃபோனில் எவ்வளோ வேணாலும் பேசுங்க. ஆனால் சோஷியலைசிங் அவாய்ட் பண்ணுங்கள், மீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இதை பண்ணுறதுனாலேயே இந்த நோயை நம்ம எல்லாம் சேர்ந்து அழிக்க முடியும். ஒரு யுனைட்டடாக ஹோல் நேஷன் நம்ம இது ஒரு ஸ்டாண்டாக எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் சொன்ன விதமாக அது ஜனதா கர்ஃபியூவும் சரி, வீட்டு விட்டு வெளியே அனாவசியமே வெளியே வரதும் சரி, தேவையில்லாத மீட்டிங்ஸ் தேவையில்லாமே சோஷியலைசிங் பண்ணுறது அவாய்ட் பண்ணாலே போதும், நம்ம இந்த நோயை முழுமையாக அழிச்சிடலாம். ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க, ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள், வீட்டிலே இருங்க. இது ஒரு நல்ல டைம் டு பி ஸ்பெண்ட் ஏ குட் டைம் வித் த ஃபேமிலி. வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க, க்ளீனாக இருங்க, நீட்டாக இருங்க. அடிக்கடிக்கு கையை சோப் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. தும்மல் வரும்போது இந்த மாதிரி கை வச்சு மறைச்சி பண்ணுங்க. அண்ட் ஃபாலோ த ரூல்ஸ், லெட் ஸ்டாண்ட் டுகெதர் அண்ட் கில் கரோனா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த கொரோனா வைரஸ் நம்ம எல்லாரையும் ஒரு உழுப்பு உழைப்பிடுச்சு. இல்லை, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் நம்ம யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். இந்த வைரஸ் தொடர்ந்து பரவாமல் இருக்கிறத தடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. இப்போ இந்த ஜனதா கர்ஃபியூ, அதாவது மக்கள் ஊரடங்கு, நம்ம பிரதமர் கேட்டுக்கொண்டபடி நாளைக்கு காலையில் 7 மணிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் நம்ம யாரும் வீட்டிலேருந்து வெளியே வராமல் இருக்கோம். அப்படி நம்ம இருக்கிறதுனால நம்ம டாக்டர்ஸும் கவர்மெண்ட்டும் இந்த கொரோனாவை எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம மிகப்பெரிய உதவியாக இருக்கோம். டாக்டர்ஸ், நர்சஸ் மற்றும் மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் இவங்கெல்லாம் அவங்க உயிரை மட்டும் பணையம் வச்சு போராடல, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க, குழந்தைங்க அவங்க உயிரையும் பணையம் வச்சு அவங்க போராடுறாங்க. இவங்களுக்காக நம்ம செய்ய வேண்டியது, செய்யக்கூடியது எல்லாமே ஒன்றே ஒன்று தான், வீட்டில் இருக்கோம், அவ்வளோதான். கண்டிப்பாக நம்ம அதை முடிஞ்ச வரைக்கும் செய்யணும். இந்த ஜனதா கர்ஃப்யூ முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ரொம்ப ரொம்ப தேவை, மிக மிக அவசியம் அப்படின்னா மட்டுமே தேவையான ப்ரிகாஷன்ஸோட நம்ம வீட்டிலேருந்து வெளியே போகணும். அப்படி இல்லைன்னா வீட்டிலேருந்து வெளியே போகாமல் இருக்கிறது தான் சிறந்தது. இப்போ ஒரு சில யங்ஸ்டர்ஸ் கிட்ட, நான் யங்ஸ்டர், கொரோனானால என் உயிருக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு அஜாக்கிரதையும் கேர்லெஸ்னஸும் இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். தயவு செஞ்சு அந்த ஆட்டிடியூடை மாற்றிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொரோனாவை ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு கேரியராக மாறிடுறீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நீங்கள் ஒரு ஆபத்தாக மாறிடுறீங்க. ப்ளீஸ் ரெஸ்பான்சிபிளாக செயல்படுங்க, சேஃபாக இருங்க. மற்றபடி கவர்மெண்ட்டும் டாக்டர்ஸும் என்னெல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி சேஃபாக இருப்போம், அடுத்தவங்களையும் சேஃபாக பார்த்துப்போம். நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நமக்காக போராடுற டாக்டர்ஸ்க்காகவும் நர்ஸ்க்காகவும் மெடிக்கல் ஸ்டாஃப்க்காகவும் கதவுக்கிட்டேயோ ஜன்னல்கிட்டேயோ போய் கை தட்டி ஆரவாரம் செஞ்சு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டை காட்டுவோம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்மளல்ல, ஈ லோகம் முழுவதும் இன்னு நேரிட்டுக்கொண்டிருக்கிற ஏറ്റവും വലിയ த்ரெட் கொரோனா வைரஸ். இதனைக்குறித்து வாய்க்கும்போதோ அல்லது இதனைக்குறித்து நம்ம சோஷியல் மீடியாவில் அல்லது நியூஸில் குறித்து கேட்கும்போது சிலப்போ இதொரு ஒரு பனியோ வரை அல்லது ஒரு வலியோ ஒரு டோகமாய் தோன்றி எல்லாம் தோணியிருக்கா நமக்கு. പക്ഷേ இது வளர ஈஸிலி, வளர ஃபாஸ்டாய்ட்டு, வளர வேகத்தில் ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு வைரஸ் ஆகும். പക്ഷേ நமக்கு எல்லாருக்கும் நம்மளை பாதிக்கல, அல்லது ചില പ്രായമുള്ളവരെ ബാധിക്കുന്നു, അല്ലെങ്കിൽ ഇമ്മ്യൂണിറ്റി കുറഞ്ഞവരെ ബാധിക്കുന്നു എന്നുള്ള ഒരുപാട് ഇമോഷൻസ് ഈ വൈറസിനെ കുറിച്ച് ആളുകൾക്കുണ്ട്. പക്ഷേ ഇതിന് ഏറ്റവും വലിയ ചാലഞ്ച് ഇത് സ്പ്രെഡാവുന്നതാണ്, നമ്മൾ വിചാരിക്കുന്നതിനേക്കാളും വേഗത്തിൽ സ്പ്രെഡാവാം. അങ്ങനെ ആയാൽ സംഭവിക്കാൻ പോകുന്നത് ഇപ്പോൾ ഇറ്റലിയിലാണെങ്കിലും കൊറിയയിലാണെങ്കിലും നമുക്ക് സംഭവിച്ചതുപോലെ നമ്മുടെ ഹോസ്പിറ്റൽസിനോ അല്ലെങ്കിൽ നമ്മുടെ മെഡിക്കൽ സ്റ്റാഫിനോ ചിലപ്പോൾ വരുന്ന എല്ലാ കേസിനും അറ്റൻഡ് ചെയ്യാനുള്ള പറ്റില്ല. കാരണം ഇറ്റ്സ് ഹ്യൂമൻലി നോട്ട് പോസിബിൾ. ഇന്ത്യ നമ്മുടെ ജനസംഖ്യ അത്രയും വലുതാണ്, നമ്മളത്രയും നമ്മുടെ ഡെൻസിറ്റി അത്രയും കൂടുതലാണ്, നമ്മളെല്ലാവരും വളരെ അടുത്തടുത്ത് ഒന്നിച്ച് ജീവിക്കുന്ന ഒരു രാജ്യമാണ്.
നമ്മുടെ ഇവിടെ സ്പ്രെഡ് ആയാൽ എല്ലാവർക്കും കിട്ടേണ്ട ചികിത്സ ചിലപ്പോൾ കിട്ടി വരില്ല. പിന്നെ ഇത് സ്പ്രെഡാവുന്ന റേറ്റ് അല്ലെങ്കിൽ അതിൻ്റെ ഒരു സ്പീഡ്, ഈ ഓരോ രാജ്യങ്ങളും നമ്മൾ കണ്ടേക്കുന്ന ഒരു ഇതിന് ഒരു ഒരു ദിവസം 70 കേസസ് ഉണ്ടായിരുന്നു, രണ്ടാഴ്ച കഴിയുമ്പോഴത്തേക്ക് ഇതിൽ 1000 കേസസ്സാണ്. അങ്ങനെ വരുമ്പോൾ ഉണ്ടാവുന്ന ഇഷ്യൂസ് അല്ലെങ്കിൽ മരണങ്ങൾ ഉണ്ടാവുന്നുണ്ട് അവർക്ക് ചികിത്സ കൊടുക്കാൻ പറ്റാത്തത് കൊണ്ടാണ്. ഇതൊരു ചെയിൻ പോലെ സ്പ്രെഡാവുന്ന ഡിസീസാണ്, വൈറസാണ്. ഇപ്പോൾ ഫോറസ്റ്റ് ഫയർ, നമുക്കിപ്പോൾ ചെയ്യാൻ പറ്റുന്ന ഏറ്റവും വലിയ പ്രിക്കോഷൻ ആ സ്പ്രെഡ് നമ്മൾ ബ്രേക്ക് സ്പ്രെഡാവുന്നു. പേടിക്കാം, പക്ഷേ ലെറ്റ്സ് നോട്ട് പാനിക്, ലെറ്റ്സ് ബി സ്മാർട്ട്. നമ്മുടെ ഹൈജീൻ, കൈകൾ ഇപ്പം കഴുകുക, ഹാൻഡ് സാനിറ്റൈസർ ഉപയോഗിക്കുക, അധികം ബോഡിലി കോൺടാക്ട് അവോയ്ഡ് ചെയ്യുക. ഇങ്ങനെ ഓരോ പ്രിക്കോഷൻസ് നമുക്ക് എടുക്കാൻ പറ്റും. ക്രൗഡ് സ്ഥലങ്ങളൊന്നും മാറി നിൽക്കുക, എല്ലാവരും വീട്ടിൽ നിന്ന് തന്നെ വർക്ക് ചെയ്യാൻ നോക്കുക. ഞങ്ങളുടെയൊക്കെ പ്രിഷൻസ് ഒക്കെ ഇന്നത്തോടെ എല്ലായിടത്തും സ്റ്റോപ്പ് ചെയ്യും, ഗവൺമെൻറ് തന്നെ പെർമിഷൻ കൊടുത്തിരിക്കുകയാണ്. സോ ലെറ്റ്സ് ബി സ്മാർട്ട്, ലെറ്റ്സ് ബ്രേക്ക് ദി ചെയിൻ. പണ്ട് നിപ്പ നേരിട്ട പോലെ തന്നെ നമ്മൾ കൊറോണ വൈറസ് നേരിടാൻ പറ്റും. என்னையா இது வீட்டில் இருக்க சொல்கிறீங்க, வருமானத்துக்கு என்ன பண்ண போகிறோம், மார்ச் ஏப்ரல் பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, ஆன்வல் ஃபீஸ் இருக்குன்னு ஏகப்பட்ட குழப்பங்கள். நாளைக்கு வருமானம் வருமா, தடையெல்லாம் அடைச்சிருமேனு நிறைய கேள்விகள் இருந்தாலும், இது எல்லாமே செய்ய நீங்கள் உடல் நடத்தோடு இருப்பது ரொம்பவும் முக்கியம், அதை மறந்துடாதீங்க. அதனால தான் இந்த 2 மிக முக்கியமானது. வேலை என்னத்துக்காகவும், பசங்க படிப்பு என்னாகும், தொழில் என்ன ஆகும்னு உங்களுடைய நியாயமான பயங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு இந்த 2 எப்படி சரியாக பயன்படுத்துறதுன்றது பாருங்க. அதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. வேலை தொழில்னு எப்பவுமே ஓடிக்கிட்டு இருந்த ஆளாக நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா, இந்த 2 உங்கள் குடும்பத்தோட நேரத்தை செலவிடலாம். இத்தனை வருஷம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்கள் குழந்தைகிட்ட சொல்லுங்க. நீங்கள் படிக்கணும்னு நினச்ச படிக்க முடியாமல் போன அந்த புக், பார்க்கணும்னு நினச்சி மிஸ் பண்ண படம், கற்றுக்கணும்னு நினச்சி கற்றுக்க முடியாமல் போன இசை, டைம் இல்லைன்னு நீங்கள் தள்ளி போட்டிங்களே அந்த ஃபோன் கால்ஸ் எல்லாத்தையும் இப்போ செய்யுங்க. வீட்டில் இருக்கும் பெரியவர்களோடு நேரத்தை செலவிடுங்க. குழந்தைகளை ஆன்லைன் கோர்ஸில் சேர்த்து விடுங்க. புது விஷயங்களை அவங்க கற்றுக்கிட்டோம். அவசர கால சமையல் எப்படிங்கிறத இப்போ சொல்லிக் கொடுங்க. இயந்திரமாக ஓடிக்கிட்டு இருந்த வாழ்க்கையில் காலத்தின் கட்டாயத்தால் ஒரு சின்ன வழி, இடைவெளி இப்போ கிடச்சிருக்கு, அதை சரியாக பயன்படுத்துங்க. இந்த வாரத்தில் 1000 அதிகமாகுதுங்கிறத பல நாடுகளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதனால், வைரஸ் தொற்று அறிகுறிகள் வெளியே தெரியாத போது பாதிக்கப்பட்ட சிலர் பல இடங்களுக்கு போயிட்டுருப்பாங்க. பாதிக்கப்பட்டது 5 அந்த 5 இருந்து 25 பரவும். அது இன்னும் 100 பரவாமல் தடுக்க ஒரே ஒரு வழி தான் இருக்குது, சோஷியல் டிஸ்டன்சிங், விலகி இருத்தல். அதீத விழிப்புணர்வு தேவைப்படுகிற கட்டமான 4 தமிழ்நாடு இப்போ இருக்குது. கூட்டம் கூடுற இடங்களுக்கு போவதை தவிர்த்திருங்க. அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வீட்டை விட்டு வெளியே வாங்க. நான் இப்போ வெளியே வந்திருக்கிறது இந்த அறிக்கையை உங்களுக்கு சொல்வதற்காகத்தான். இப்படியெல்லாம் செய்கிறதன் மூலமாக வைரஸ் உங்களுக்கு பரவாமலும், உங்ககிட்ட இருந்து உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு பரவாமலும் இருக்கலாம். கொரோனா தொற்று இருந்தாலே உயிருக்கு ஆபத்துன்னு கிடையாதுங்க. ஆனால் வெகு சிலருக்கு அவங்க உடல்நிலையை பொறுத்து அது ஆபத்தாக மாறலாம். அதனால தான் எல்லார்கிட்டே இருந்தும் விலகி இருத்தல் அவசியமாகும். வீட்டில் இருங்க, குடும்பத்தோட நேரத்தை செலவிடுங்க, மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஃபோனில் தினமும் பேசுங்க. ஆனால் வாங்க எல்லாரும் மீட் பண்ணலான்னு யாராவது கூப்பிட்டா தவிர்த்துருங்க ப்ளீஸ். அவங்களால நமக்கோ நம்மளால் அவங்களுக்கோ எதுவும் பாதிப்பு ஏற்படாமல் பொறுப்பாக நடந்துருங்க. வந்தால் செய்ய வேண்டியதை வரும் முன்னாடியே செய்வோம். விலகி இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நமக்கு ஒன்றும் வராது என்று கண்மூடித்தனமான நம்பிக்கையினாலோ அசட்டு தைரியத்தாலோ இந்த நோய் பரவ நாம் காரணமாக இருந்து விடக்கூடாது. முன்னெச்சரிக்கை தான் முக்கியமான விஷயம். இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இந்தியா 2 ஸ்டேஜ் இருக்குது, அது 3 ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது.
வெளியில் ஜனங்கள் நடமாடும் இடங்களில் இருக்கிற கொரோனா வைரஸ் 12-14 மணி நேரம் அது பரவாமல் இருந்தாலே 3வது ஸ்டேஜுக்கு போகாமல் தடுத்து நிறுத்திடலாம். அதுக்காகத்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 1 February 2022 ஜனதா கர்ஃப்யூங்கிற பேரில் ஊரடங்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து இட்டலியில் வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ் 2வது ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த அரசாங்கம் மக்களை எச்சரித்தது, அது வந்து அந்த ஊரடங்கு உத்தரவுக்காக அழைப்பு கொடுத்தது. ஆனால் அதை அவங்க சீரியஸாக எடுத்துக்கலை, உதாசீனப்படுத்திட்டாங்க. அதனால் பல 1000 உயிர்கள் பலியாச்சு. அதே மாதிரி நிலைமை நம்ம இந்தியாவிலையும் நடந்துடக்கூடாது. ஆக எல்லாரும் இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாருமே அந்த 22வது தேதி அந்த ஊரடங்கு உத்தரவுக்கு வந்து நாம் வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கு வந்து கோஆப்ரேஷன் கொடுப்போம். இந்த கொரோனா வைரஸ் பரவாமல் இருக்க அதை தடுக்கிறதுக்கு டாக்டர்ஸ், நர்ஸ் அண்ட் மெடிக்கல் ஒர்க்கர்ஸ் அவங்க உயிரையும் பணைய வச்சுட்டு அவங்க வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்காக பிரதமர் சொன்ன மாதிரி 22வது தேதி 5 மணிக்கு அவங்கள மனதார பாராட்டுவோம். அவங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு ஆண்டவரை வேண்டுகிறோம்.